Hi guys, welcome back to another ESL video. So in the video la nama edha pathi pesa porom appdin pathina again oru comparison video da idu. Chennaiyin FC la irukka rendu veergala compare panna porom. Left back ai senda Jerry versus Narayan Das. Indha rendu player la yaar best yaara starting level la chance kudukalam appdinratha indha video la full and full alasi aaraya porom. Rendu peroda FIFA ratings ku pathina compare panna porom. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க கம்பேரிசன் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய கம்பேரிசன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மறக்காமல் போய் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெரியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23 ஆகுது, நாராயண் தாஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 ஆகுது. ரெண்டு பேரோட ஐஎஸ்எல் மேட்ச் பிளேடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெரி 76 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 107 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரோட கோல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெரி 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கோல்ஸ் எதுவுமே ஸ்கோர் பண்ணலை. 107 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளே பண்ணியிருக்காரு, பட் கோல்ஸ் எதுவுமே ஸ்கோர் பண்ணலை. அசிஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெரி 6 அசிஸ்ட் போட்டிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 7 அசிஸ்ட் போட்டிருக்காரு. எல்லோ கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெரி 12 வாங்கியிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 16 வாங்கியிருக்காரு. ரெட் கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ரெண்டு பேருமே தெரியும் ரெட் கார்ட்ஸே வாங்கினது கிடையாது. ஓகே, இப்போ ரெண்டு பேரோட ஃபிஃபா ரேட்டிங்ஸை அலசி ஆராய்ஞ்சி பார்த்துடலாம். பேஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 75 வச்சிருக்காரு ஜெரி, 72 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. ஷூட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 41 வச்சிருக்காரு ஜெரி, 26 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ரொம்பவே கம்மியாக தான் ஷூட்டிங்கில் வந்து அவருடைய பாயிண்ட் இருக்குது. பாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 46 இருக்குது ஜெரிக்கு, நாராயணுக்கு பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. ட்ரிப்ளிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக 52 வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 51 ஜெரி வச்சிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 57 வச்சிருக்காரு. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 64 இருக்காரு நம்மளோட ஜெரி, 65 வச்சிருக்காரு நாராயண் தாஸ். ஓகே, நம்மளோட ட்ரிப்ளிங் டிபார்ட்மெண்ட்டான பேலன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா ஜெரி வச்சிருக்காரு, 68% பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 55 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 51 வச்சிருக்காரு. பால் கண்ட்ரோலிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக 48 வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஷூட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா 47 வச்சிருக்காரு ஜெரி, நம்மளுடைய நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 46 வச்சிருக்காரு. ஃபினிஷிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 36 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் 23 தான் வச்சிருக்காரு. ஷூட் பவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 58 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 27 தான் வச்சிருக்காரு. ஷூட் பவர் பொறுத்தளவுக்கு ஜெரிக்கிட்ட நல்லாவே இருக்குது, பட் நாராயண் தாஸ் கிட்ட அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஓகே, நம்மளுடைய லாங் ஷூட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 57 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 24 தான் வச்சிருக்காரு. ஜெரி ஆகட்டும் நாராயண் தாஸ் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், பிகாஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேக். இவங்களுடைய டிஃபென்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டாட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இன்டர்செப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா ஜெரி வச்சிருக்காரு, 54 பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. ஹெட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 44 வச்சிருக்காரு ஜெரி, அண்ட் 51 பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. மேன் மார்க்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 51 வச்சிருக்காரு நம்மளுடைய ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 59 வச்சிருக்காரு மேன் மார்க்கிங்கில். ஸ்டாண்டிங் டேக்கிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 52 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 59 வச்சிருக்காரு. ஸ்லைடிங் டேக்கிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 53 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் 55 வச்சிருக்காரு. டிஃபென்ஸில் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தான் இருக்காரு நாராயண் தாஸ். ஓகே, பாசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராசிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 52 வச்சிருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 49 இருக்காரு. ஃப்ரீ கிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 45 இருக்காரு ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 41 இருக்காரு. ஜெரி பார்த்தீங்கன்னா சிஎஃப்சியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஷார்ட் பாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 48 இருக்குது ஜெரி கிட்ட, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 39% பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. லாங் பாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 41 இருக்குது ஜெரி கிட்ட, நாராயண் தாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. ஓகே, ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜம்பிங்கில் 65% வச்சிருக்காரு ஜெரி, அண்ட் நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 61% பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. ஸ்டாமினான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 71% பார்த்தீங்கன்னா அதனோட ஜெரி வச்சிருக்காரு, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 72% வச்சிருக்காரு. ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா ஜெரி வச்சிருக்காரு, 66% பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ் வச்சிருக்காரு. அக்ரெஷன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 53 வச்சிருக்காரு நம்மளோட ஜெரி, நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 57 வச்சிருக்காரு. ஓகே, எல்லா ஸ்டாட்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சி பார்த்தாச்சு. இப்போ ஓவரால் ரேட்டிங்ஸை பார்த்துடலாம். 57% பார்த்தீங்கன்னா ஜெரி கொடுத்துருக்காங்க, அண்ட் 58% பார்த்தீங்கன்னா நாராயண் தாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெரியை டாமினேட் பண்ணிட்டாரு.
ஓகே, இந்த ரெண்டு பேரில் யாரை ஸ்டார்டிங் லெவனில் நம்மளுடைய போசிடோர் பேண்டவைக் யூஸ் பண்ணணும், யாரை பெஞ்சில் உட்கார வைக்கணும், ஓகே யார் பெஸ்ட்டு அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். கமெண்டில் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே சொல்லுங்கள். இந்த ஒரு ஸ்டாட்ஸை பார்த்துருப்பீங்க, ஓகே நீங்கள் ஐஎஸ்எல்ல மேட்சஸை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோணுது, யாரை நம்ம ஸ்டார்டிங் லெவனில் ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிடுங்க. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் சீசனில் ஜெரியோட ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்ததால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கப் பிளேயரான ஃபனாயை ப்ளே பண்ண வச்சோம். திரும்ப அவரோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை ப்ளே பண்ண வச்சோம். ரொம்ப 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 சூப்பராகவே பண்ணியிருந்தார். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்க அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளேயரா இல்லை மெயின் பிளேயரா அப்படின்றதையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோச்சான போசிடோர் பேண்டவிக் தான் வந்து சூஸ் பண்ணணும். பிகாஸ் நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல அதிக அப்பியரன்சஸ் வச்ச ஒரு வீரர், ஜெரி பார்த்தீங்கன்னா சென்னையில் சீராக நிறைய அப்பியரன்ஸஸ் வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சாந்தியாவோ ஜெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கில் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. லெஃப்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அட்டாக்கில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வீரர். ஜெரியும் பார்த்தீங்கன்னா வந்து சாந்தைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு வீரர். ஓகே, அவரை ப்ளே பண்ண வைக்கலாமா இல்லை நாராயண் தாஸை ப்ளே பண்ண வைக்கலாமா? நாராயண் தாஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டாக்கில் இன்வால்வ் ஆவாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு 50-50 தான். ஓகே நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.